ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி ஐப்பசி மாத பிறப்பு. சூரியனினுடைய மாற்றம் மேஷராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் வருவதனால் சற்று கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய மனப்பூசல்கள் மற்றும் மனைவி கணவனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்து அலுவலகத்திலும் மற்ற இடங்களிலும் சக ஊழியர்களிடத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தால் மேஷராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அமோகமான வாரமாக அமையும். ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் நண்பர்களுடன் சந்தோஷமாகவும் மற்றும் குடும்பத்துடன் நல்ல நிம்மதியாகவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதன்கிழமை 20ஆம் தேதி பௌர்ணமியாக இருப்பதனால் இந்த ஐப்பசி பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. சிவபெருமான் ஆலயத்திற்கு பச்சரிசி கொடுப்பது, அன்னாபிஷேகத்திற்கு அல்லது பச்சரிசி மாவு அபிஷேகத்திற்கு கொடுப்பது மேஷராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இந்த வாரம் அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், அலுவலகம் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்கள் வியாபாரம் கூட்டு தொழில் அனைத்திலையுமே வெற்றி உண்டு. பண வருவாய் அதிகம் இருக்கும், செலவுகள் குறைவாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் புதன்கிழமையன்று பௌர்ணமி திதியாக இருப்பதனால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது நல்லது. வில்வத்தினால் சிவபெருமானை அர்ச்சனை செய்வது மற்றும் சிவனின் தரிசனம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு பல கோடி நன்மைகளை தருவது மட்டுமல்லாமல் பூர்வஜென்ம பாபங்களும் தீரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று 4 நபர்களுக்கு அன்னதானம் செய்ய மகத்தான பரிகாரமாக அமையும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் மாலை வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்தால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். மிதுன ராசி நேயர்கள், இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வாரமாக அமைகிறது. உற்றார் உறவினர்களின் வருகை மற்றும் நீங்கள் அவர்களிடத்திற்கு செல்வது, குடும்பத்துடன் வெளியூர் செல்வது, வேலை தேடிக்கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது, நல்ல செய்திகள் வருவது மிதுன ராசி நேயர்களை சந்தோஷமான வாரமாக அமைத்து கொடுக்கும். கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இந்த ஐப்பசி 1ஆம் தேதி திங்கட்கிழமை சூரியனினுடைய மாற்றம் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் நல்ல ஒரு நிம்மதியும் கொடுக்கும். பெற்றோர்களோட உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரமானது பிரதோஷ தினமான திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபடலாம் மற்றும் ஆலயத்திற்கு பசுமாட்டிற்கான பொருட்கள் அதாவது நெய், பால், தயிர் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுப்பது இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. கடகராசி நேயர்கள், வாரத்தின் ஆரம்பமே கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைவதனால் இந்த நேயர்கள் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அது மட்டுமல்லாமல் புதன்கிழமை அன்று பௌர்ணமி இந்த 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களுமே சிவபெருமானினுடைய தரிசனம் உங்களுக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். ஆலயத்திற்கு செல்வது, அன்னதானம் மேற்கொள்வது, பச்சரிசி தானம் செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு மகத்தான பரிகாரங்களாக அமைகிறது. கடல் சார்ந்த இடங்களில் இருப்பவர்கள் அதில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு செல்வது, மலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு செல்வது இது இரண்டுமே இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு கடகராசி அன்பர்களுக்கு விசேஷமான பரிகாரமாகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், துலாராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவர்களினுடைய மாற்றம் உங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தில் கடல் சார்ந்த இடங்களிலும் மற்றும் மலை சார்ந்த இடங்களிலும் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் மகத்தான பரிகாரமாகும். சிம்ம ராசி நேயர்கள், வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்களும் குழப்பமான தினங்களாக இருக்கும்.
சந்திராசிரம தினங்களில் சிம்மராசி நேயர்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்களில் அதிகமாக வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இந்த வாரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல ஒரு திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் புதிய வியாபாரங்களை தொடங்குவது இந்த வாரத்தில் நீங்கள் அதற்கான ஆதாரங்கள் மற்றும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்கள் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களிலும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனை செய்வது, ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றுவது, இந்த இரண்டும் இந்த வாரத்திற்கு உங்களுக்கு முக்கியமான பரிகாரங்களாக அமைகிறது. கன்னிராசி நேயர்கள், புத பகவான் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். உடல் ஆரோக்கியம் நன்றாக தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். சூரிய பகவான் இரண்டாம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியானது கன்னிராசி நேயர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் பண வரவு, இந்த இரண்டுமே உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வாரத்தின் மத்தியில் புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆகிய இரு நாட்களும் விநாயக பெருமான் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் அர்ச்சனை செய்வது, விநாயகருக்கு அபிஷேகத்திற்கான பொருள்களை தானம் செய்வது நல்ல சிறப்பான பரிகாரமாகும். பால், தேன், தயிர் மற்றும் இளநீர், பன்னீர் இது போன்ற பொருள்களை தானமாக ஆலயங்களுக்கு நீங்கள் பௌர்ணமி தினத்தில் கொடுப்பது கன்னிராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த அபிஷேக பொருட்களை எந்த ஆலயத்திற்கு வேணாலும் கொடுக்கலாம். துலாம் ராசி நேயர்கள், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சியாயிருப்பது இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு பண வரவு திருப்தி அளிக்கும். வரவுக்கு மேல் செலவுகள் வாரத்தின் இறுதியில் இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுக்கு பண விஷயங்களில் திருப்தியை கொடுப்பதாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோர் மற்றும் திருமண தடை இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த தடைகள் நீங்கி குடும்பத்தில் இந்த வாரம் சந்தோஷமான செய்திகள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள், முடிவெடுப்பது, வீடு வாங்குவது, வீடுக்கு கட்டுவதற்கான அந்த முக்கியமான வேலைகளை ஆரம்பிப்பது, இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். துலாம் ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையன்று நரசிம்மர் பெருமானுக்கு பானகம் நிவேதனம் செய்வது மற்றும் ஆலயத்திற்கு சென்று அபிஷேகம் செய்வது, 9 தீபங்கள் ஏற்றி நரசிம்மரை வழிபடுவது காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரமாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிகவும் திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மனதில் எண்ணிய காரியங்கள் முடிவடைவதற்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஐப்பசி மாதம் 1 தேதி அக்டோபர் 18 தேதி நீங்கள் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து அருகம்புல் அர்ச்சனை செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். இந்த வாரம் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தங்கு தடை இல்லாமல் விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். 20 தேதி பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்தை வணங்குவது, சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்வது, தீபம் ஏற்றுவது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பரிகாரமாக அமைகிறது. கேட்டை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று தீபம் ஏற்றி வழிபட இந்த வாரம் நீங்கள் எடுத்த காரியங்கள் முடிவடையும். வியாழன் வெள்ளி ஆகிய இரு நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. முக்கிய முடிவுகளை எடுப்பது, ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, குடும்பத்தில் கலந்தாலோசனைகள் செய்வதை இந்த நாட்களில் செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே அமையும். இந்த வாரத்தின் இறுதியில் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் வாரத்தின் இறுதியில் எடுக்கும் பட்சத்தில் மனம் நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் மற்றும் உங்களுக்கான அழைப்புகள் திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் வரலாம். தொலைதூர பிரயாணம் ஒரு சிலருக்கு இருக்கும். செவ்வாய், புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு பிரயாணங்களுக்கு உகந்த நாட்களாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள், இந்த வாரத்தில் பௌர்ணமி திதியன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைக்கு வீட்டில் இருந்தபடியோ அல்லது ஆலயத்திற்கு சென்றோ செய்வது மற்றும் தீபமேற்றி வழிபடுவது, குலதெய்வ பிரார்த்தனை செய்வது
மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மகத்தான பலன்களாக அமைகிறது. குடும்பத்துடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வது மற்றும் சந்தோஷமாக இருப்பது, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது இந்த வாரத்தில் நீங்கள் காணலாம். அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைப்பது, உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைப்பதும் இந்த வாரத்தில் மகர ராசியில் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. தொலைதூர பிரயாணங்கள் வியாபார விஷயமாக இருக்கிறவங்களுக்கும் வாரத்தின் இறுதி உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்ற ஒரு வாரமாக மகர ராசி அன்பர்களுக்கு அமையும். புதன்கிழமை பௌர்ணமி திதி மற்றும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம், இந்த இரு நாட்களிலும் சிவபெருமானினுடைய தரிசனம் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய வாரமாக மாற்றியமைக்கும். ஐப்பசி 1ஆம் தேதி சூரியனினுடைய மாற்றம் மகர ராசி நேயர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசாங்க சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிவபெருமானினுடைய தரிசனம் மற்றும் ஆலயத்திற்கு செல்வது இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு மகத்தான பரிகாரமாக அமைகிறது. கும்பராசி நேயர்கள், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கூட மனதளவில் நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவது, பெண்களுக்கு குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றதாகும். செவ்வாய் புதன் ஆகிய இரு நாட்களும் சிவபெருமான் ஆலயத்திற்கு செல்வது, வில்வர்ச்சனை செய்து கொள்வது மகத்தான ஒரு பரிகாரமாக அமைகிறது. வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான தினங்களாக அமைகிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சிவபெருமானினுடைய தரிசனம் நல்ல பலன்களையும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சந்தோஷமும் திருப்தியும் கொடுக்கும். அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று வேலை பலு அதிகமாக இருந்து வாரத்தின் இறுதியில் உங்களுக்கு வெற்றி செய்திகளும் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களும் நிறைவேறும். மீனராசி நேர்கள், பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு திருப்தி அளிக்கும். சகோதர சகோதரிகள் இடையே இருக்கக்கூடிய மன வேற்றுமை மாறி இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மற்றும் பிள்ளைகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது. சூரியனினுடைய மாற்றம் ஐப்பசி 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று அல்லது காவேரி கரையில் இருக்கக்கூடியவர்கள் காவேரியில் துலா ஸ்நானம் மேற்கொள்ள மாதப்பிறப்பன்று இந்த பரிகாரம் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாபங்களை தீர்க்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் வருவது இந்த வாரத்தில். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு உறவுகள் புதியதாக வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். மீனராசி அன்பர்கள், இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் சிவபெருமானை தரிசனம் செய்வது, ஆலயத்திற்கு செல்வது, தீபம் ஏற்றுவது இது போன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் ஒற்றுமையையும் கொடுக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் அமைந்து நவகிரகங்களின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்தனை செய்வோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.